இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார், ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஊருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. வணக்கம் சார். வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பெரிய பெரிய துன்பங்கள்ல இருந்து ரொம்ப டக்குன்னு எளிதில் விடுபடணும்னாக்க என்ன சார் பண்ணணும்? ரொம்ப அற்புதமான ஒரு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வருஷஸ்யச மானசோ தின அதிபதி சதத்கால ஹோரா சாஸ்திரம்னு சொல்லுவா. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த ஹோரைன்னு ஒரு ஹோரை இருக்கும். நம்ம வாழ்க்கையில பிறந்த நேரம், அந்த நேரத்தை எந்த கிரகத்தின் அதிபதியாக நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கோமோ, அப்போது இந்த மண்ணில் பிறந்து நல்லா வாழ்கிறதுக்காக நம்ம பிறந்திருப்போம். அப்போது அந்த அதிபதியை வைத்து, அந்த அதிபதியோடைய கிழமைகளில், அந்த அதிபதியோடைய கோரைகளில் நம்ம நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணினோம், அந்த தெய்வத்தை நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்கள், இதுதான் மிகப்பெரிய வெற்றியின் சூக்ஷமம்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் ஹோரையில் பிறந்திருக்கேன் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த புதன் ஹோரையில் பிறந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஹோரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் ஹோரை தான். சில பேர் சொல்லுவாங்க ஒருவேளை ஜாதகத்தில் சரியில்லைனாலும் சரியில்லாத பட்சத்தில் அதுக்குண்டான பிராயஸ்தித்தம் செஞ்சால் போதும். ஆனால் அந்த புதன் ஹோரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமும் மாற்றத்தையும் கொடுக்கறதா இருந்துருக்கும். இதுதான் ஜோதிட ரீதியாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சூக்ஷமத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் கார்த்திகா பேசுறேன். எங்க அண்ணனுக்கு பார்க்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? சசிகுமார். ஓகே. வயது? வயது 24. ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்மா? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னம் தெரியுங்களாம்மா? பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களை வாட்டே இருந்துருக்கும். வேலைக்கு உண்டான அதிபதி வந்து இப்போதைக்கு ராசியை வந்து பார்வை பெறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு 45 days ஆகுது. இன்னொரு 45 days மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். அனதர் 45 days கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். டெய்லி ஓம் ராஜயோகியை நமக இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுட்டே இருங்க, மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கறதா இருந்துருக்கும். கவலையப்பட வேண்டியதில் ஓம் நம சிவாய நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. யாரு பேசுறீங்க? நான் ரேவதி பேசுறேன். பையனுக்கு கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? சஞ்சய். வயது? 2.5 ஆச்சு. நீ லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணும். அம்மா, குட்டி பாப்பாமா, கவலைப்படாதீங்க, சிறப்பா இருப்பாரு. ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் தெரியுங்களா? லக்னம் தெரியாது. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகேம்மா, சரி. இப்ப உங்களுக்காகவே பதிலளிக்க போறாரு, கேட்கலாம். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இப்ப நன்னா இருக்கா? அதாவது நீங்க பேசக்கூடிய நேரத்துல கோச்சார பலன்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதகத்துக்கு 3rd இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு, அப்பப்போ தேக உபாதைன்னு சொல்லுவா, உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான உபாதைகள் யதார்த்தமா இருக்கும். மற்றபடி எதிர்காலத்தை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஹாரஸ்கோப் ரீதியாக ராகுக்கு எதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இப்போ அது கோச்சார் ரீதியாக இருக்காங்காட்டி, அருகில் இருக்கக்கூடிய துர்காம்பாள் மகாகணபதி வேண்டுதல் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டுருக்கும். மற்றபடி குழந்தையை பற்றி ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த ரெண்டு பிராயஸ்தமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். உடல் உபாதைகள் தீருமா, கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. சார், ஹோரை அறிந்தால் போரை வெல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க சார், இது பெரிய பெரிய பிரச்சனைக்கு ஓகே. வீட்டில் நித்தியப்படி குட்டி 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 பிரச்சனைகள் நிம்மதியே இல்லாமல் இருக்கே சார், அதற்கு தீர்வு கொடுங்களேன். பொதுவாக நிம்மதி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எதை சார்ந்த நிம்மதி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம கண்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் பார்க்கணும், நம்மக்கிட்ட முடிவை கொடுத்துருக்கோம் ஆண்டவன்,
கண்ணில் திறந்து வெளியில் பாரு, இல்லையா கண்களை மூடிக்கொள்ளு. இந்த உலகத்தில் வந்து கேட்குற விஷயம்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும்தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் காதை அடைச்சாலும் திருப்பியும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்போது பேசுறது நம்மளால் முடியும், நம்ம பேசணும்னா பேசலாம், பேசாமல் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பேசாமே இருந்துருக்கலாம். அப்போ ஆப்ஷனல் ஆண்டவன் நிறையா கொடுத்துருக்கான். பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களால் வருதா, மற்றவங்களால் வருதா? அப்போ மற்றவங்களால் வருதா, அவட்ட பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தில் நம்மளுடைய பார்வையை செலுத்தாமல் இருந்துருங்க. இந்த ரெண்டு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா இருந்திருக்கும். ரொம்ப அழகாக பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, துஷ்டனை கண்ட தூர உலகுன்னு சொல்லுவாங்க. அது கஷ்டத்தில் இருக்கிற வாழ்க்கை சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு நான் ஏதாவது தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டேன்னா ஒட்டுமொத்தமாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற ரகசியத்தை அழகாக ஒவ்வொன்றா கேட்டுருக்கல், அதாவது மாசாதிபதினு சொல்லுவாங்க, அதாவது அவங்க பிறந்த மாதம், அவங்க பிறந்த மாதத்துக்குண்டான ஒரு அதிபதி, வருஷாதிபதி, மாசாதிபதி, ஹோராதிபதி. நான் ஹோரையை சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்தது மாசாதிபதினு சொல்லுவாள். இந்த மாதத்திற்குண்டான அதிபதியை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பலன். எப்படி மாசாதிபதினா என்ன, அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒருத்தர் வைகாசி மாதம் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சுக்கரன், சித்திரை, அதுக்கப்புறம் சித்திரை செவ்வாய், வைகாசி சுக்கரன், அதுக்கப்புறம் ஆணி புதன், ஆடி வந்து சந்திரன், அதுக்கப்புறம் ஆவணி வந்து சூரியன். அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய ராசிக்கு ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க, அந்த கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டாலே போதும், உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ரொம்ப பிராக்டிக்கலான அதே சமயம் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் திருவண்ணாமலை பேசுறேங்கம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? கேள்வியிலிருந்து உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்டீங்க, இல்ல பதில இருந்து உங்களுடைய கேள்வியை கேட்டீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நிறைய பேர் இதை வந்து உன்னிப்பா கேட்டு இருக்காங்கிறது நம்மளால புரிய முடியுது. அதாவது ஹோரை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, இந்த வெள்ளிக்கிழமை கார்த்தால பார்த்துட்டேன்னா சூரிய உதயத்திலேருந்து ஒரு மணி நேரம் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கு அதிபதி சுக்கர பகவான், சுக்கர ஹோரை வருது. சுக்கரனுக்கு அடுத்த ஹோரை அடுத்த ஒரு மணி நேரம் பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனுக்கு முன்னாடி வியாழன், வியாழனுக்கு முன்னாடி புதன், அடுத்த ஹோரை புதன் ஹோரைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், உங்கள் கேலண்டர் இருக்கும், அந்த கேலண்டரை கரெக்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத. உங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கேலண்டரில் பாருங்கள், அந்த ஹோரை அந்த டயத்துக்கு வந்து ஹோரை கொடுத்துருப்பாங்க, அதுதான் நீங்கள் பிறந்த ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹோரை வேற, தசா வேற. சூரியன், சுக்கரன், புதன், சந்திரன், சனி, குரு, அங்காரகன், இதுதான் ஆர்டர். நோட் பண்ணிக்கோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்கள் திருச்சியில இருந்து எங்க பையனுக்காக கேட்கறோம் மேடம். ஓகே, உங்க மகனுடைய பேர் என்னமா? எங்க மகன் பேர் ஆர்த்தியப்பன். ஓகே, வயது? சிறப்பான இல்லம் அவர் கைகளில் தவழுமாமா, கவலைப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய, நமஸ்காரமா. இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு அதாவது வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இறைவன் வந்து உங்களுக்கு அதை தந்து தந்து, அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அது சரியான பயம், அதாவது இதை வாங்கினோன்னா, ஏதாவது கடன் கிடன் வாங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பயங்கள் அப்படிங்கிறது வரும். அதாவது ஒன்று இப்போ வாங்கிக்கலாம், அப்படி முடியலை அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் கழியட்டும், அதுக்கப்புறம் அதுக்குண்டான முடிவெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதா இருந்துருக்கும். ஏன்னா ராகு வந்து இப்போ கோச்சார பிரகாரம் இவர் ராசிக்கு 4வது இடத்துல வர்றார். 4வது இடம்ங்கிறது வீட்டுக்கு உண்டான காரகத்துவம் கொண்டது. அப்போ அந்த நான் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஐயோ வாங்கிட்டோமேங்கிற வருத்தங்கள் நிறையா இருந்தோம். ஆனால் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதா இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டியதில், திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வருங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உங்களால் அறிய முடியும். ஓம் நம சிவாய், நன்றிமா.
சார், இன்றைய ராசி பலன் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா பேப்பர் பேனாவோட காத்துட்டு இருக்கோம் சார். ராசி பலன் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன் இன்னைக்கு நிறைய உலகம் எங்கும் பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கு. சரி, இன்னைய தினத்தில் நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 24/12/2021 சீபிரோ வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாநட்சத்திரம் பார்த்துட்டுனா இன்றைக்கி முழுசாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சமி திதி மாலை 4:49 வரைக்கும் சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்துட்டுனா உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு இருந்துட்டுருக்கு. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரைக்கும், ராகு காலம் காலை 10:30-12 வரைக்கும் இருக்குது, யமகண்டம் மதியம் 3:00-4:30 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் மகாநட்சத்திரம்னு சொல்லுவாங்க. மகாநட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய அற்புதமான தன்மைகள்லாம் இருந்துட்டுருக்கு. மல்டிப்புள் டேலண்ட் இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய கோயிலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, கோயிலில் பணியாற்றின்னு இருக்கவங்க, மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதின்னு சொல்லலாம், நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கேது அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க கேது. சார், நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லுமே மல்டிப்புள் ஒர்க் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், படிச்சுட்டே வேலை செய்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஆனால் ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார வேண்டிக்கிறது, இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய பிள்ளையாரை இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேஷராசியை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசியிலேருந்து இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் பற்றி நிறைய சிந்தனைகள் இருந்திருக்கும். சொந்த பந்தங்களுடைய சில விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க, அவங்ககிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றத்தை பற்றிய யோசனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வேலை மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். வீடு மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப உடம்பு படுத்தின்னு இருந்த வாழ்க்கை உடம்பு உபாதைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவா திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் போகிறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இதுதான் சரியான தருணம். வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக சண்டை போட்டு இருந்தது, பிரிவினை இருந்த விஷயங்கள்லாம் திருப்பி அதை பற்றி பேசி பெருசாக்கிறத விட அதை கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரிய அதிகாரிகள்கிட்ட கவனமாக பேசிக்கணும், எதிர்த்து பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதில் நல்லது கெட்டது ரெண்டுமே வரும். தடைகள் இருக்க தான் செய்யும். ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம், அவள் வருவா திருப்பி இல்லைன்னு சொல்லுவாள், திருப்பி போய் முயற்சி பண்ணி அது மாதிரி விடாத அந்த காரியத்தை மனசில் வச்சுட்டு அதை உழைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பப்போ யதார்த்த மறதிகள் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி எல்லாமே குடும்பத்தை பற்றிய யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். குடும்பம் எதாக இருந்தாலும் குடும்பம் பணவரவு, குடும்பம் பணவரவு இதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். யார்ட்டையும் பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அடுத்தது சிம்மராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். இன்றைக்கி பிரயாண தவறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை முக்கியமான பிரயாணம் கோயில் காரியங்களுக்காக பிரயாணம் பண்ணுறதுன்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். இது சிம்மராசி அன்பர்களுக்கு. அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்கும், நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். என்னடா இது நம்ம இவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயின்ருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரிய அனுகூல்யமாகவும் சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா எதையும் சாதிக்கிறதுல ரொம்ப சூக்ஷமத்தையும் ரொம்ப கவனத்தையும் செலுத்துவீங்க. இத்தனை நாள் சும்மா இருந்தாச்சு, இனிமேல் சும்மா இருக்கப்படாது, ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். ஃபினான்ஷியல் ரீதியாக அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் ரீதியாக இருந்துருக்கோ கவனமாக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அகலக்கால் வைக்கிறது அறவே தவிர்த்துக்கணும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் பற்றிய நிறையா சிந்தனைகள் இருக்கும். அதேமாதிரி எதை பேசினாலும் சின்ன சின்ன போட்டா போட்டி இருக்கும். இவா ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேசு, இவா ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேசுது, என்னடா இது நம்ம ஒரு முடிவெடுத்தால் அது ஒன்று முடிவுக்கு போயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இருப்பினும் நல்லது தான், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியாகவும் கவலையப்பட வேண்டாம். அடுத்தது தனுராசி அன்பர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்னைக்கு குடும்பத்தை பற்றியும் தூரப்பிரயாணம் பெரிய பெரிய காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தில் நான் பெரிய ஆளாக வருவேங்கிற நம்பிக்கை இருக்கும், ஆனால் என்ன வழியில் வருவேன் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் இருந்துருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. மகரராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி கவனம் என்பது தேவை. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக பேசணும், கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்கள்
திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் மூலமாக உங்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. சில நேரங்களில் லாபம் நம்ம சம்பாதிக்கிறதோட மற்றவாளுக்கு நிறையா போயின்னு இருக்கு. நம்ம அட்வைஸ் பண்ணால் அவா பிரியாளின்ட்டுருக்கா, நம்ம எப்படி இப்படியே இருந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் பறக்குது அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சில நுணுக்கமும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் யார் எப்படி என்னென்னங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய புஸ்தகங்கள், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் கவனம் என்பது தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல மறந்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நேரம் தனிமையாக உட்காருவீங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டுலாம் சுவாமிகிட்ட உட்காருவீங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக சிரித்து பேசுவீங்க. இன்றைக்கி பிரயாணங்கள் அவசியமாக இருக்கும். ஆக 12 ராசி மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்த்துவிட்டோம். ஒவ்வொரு வெள்ளி என்றும் எங்களுக்காகவே இரண்டு பொக்கிஷ பெட்டகங்கள் கொடுப்பீங்க சார். ஒன்னு வந்து ராசி பலன், இன்னொன்னு ஆன்மீக தகவல். ஒன்னு நாங்க வாங்கியாச்சு, இன்னொன்னு வாங்குறதுக்காக வி ஆர் வெயிட்டிங். அதுக்குள்ள ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இடைவெளிக்கு பிறகு நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, அதனால எங்கேயும் போயிடாதீங்க, இணைந்திருங்கள்.